त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम्। இதற்கு முன்பு பிரஹ்லாதனுடைய உபதேசத்தை கேட்டோம். பிரஹ்லாதனுடைய உபதேசத்தை கேட்ட அரக்கர் சிறுவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினார்கள். பா, நீ சொல்ற எம்பெருமான சாட்சாத் நாராயணனை அடைந்தால் எல்லா அல்லலும் நீங்கும் என்று, நாமெல்லோரும் அரக்கர்களாக இருக்கின்றோம், அரக்கர் குலத்தில் உதித்த நம்மை நாராயணன் ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டனர். அதற்கு பதில் சொல்லுகின்றார் பிரஹ்லாதாழ்வான். நாலந்த்விஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வாசுராத்மஜாஹ ப்ரீணநாய முகுந்தஸ்ய ந விருத்தம் ந பஹுஜ்ஞதா ந தானம் ந தபோ நேஜ்யம் ந சௌசம் ந வ்ரதானி ச ப்ரீயதே மலயா பக்த்யா அமலயா பக்த்யா ஹரிரண்யத்விடம்பனம். சாட்சாத் சிவன் நாராயணன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவனிடத்தில் பரிசுத்தமான பக்தி ஒன்று இருந்தால் போருமா, வேற எதுவுமே வேண்டாம், மீதி எல்லாமே பட்டாட்டோப்பந்தான் என்று சொல்லுகின்றார். ஒரு பிராமணனாக இருப்பதோ, தேவனாக இருப்பதோ, ரிஷியாக இருப்பதோ, அல்லது ஒரு அசுரர் குழந்தைகளாக இருப்பதோ எதுவுமே தேவையில்லை. அது மாத்திரமில்லை, முகுந்தனுக்கு ஒரு பிரீத்தி உண்டு பண்ண வேண்டும் என்றால் அதற்காக ஞானம் வேண்டாம், விசேஷமாக படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. தானம் தபஸ்ஸு சௌச்சம் என்று சொல்ல வேண்டியது எதுவுமே தேவையில்லை. அந்த எம்பெருமானிடத்திலே பரிசுத்தமான பக்தி இருந்தால் போரும் என்று பிரஹ்லாதாழ்வான் உபதேசம் செய்கிறான். இந்த உபதேசம் முடிந்து தன்னுடைய அரண்மனைக்கு செல்கிறார் பிரஹ்லாதாழ்வான். அங்கு எல்லோரையும் போல எல்லா அப்பாவும் அம்மாவும் தன் குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு சென்று வந்தால் அங்கு நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்பது வழக்கம். அந்த கேட்பது அதே மாதிரி ஹிரண்யகசிப்பும் தன் குழந்தையை பார்த்து கேட்கிறான், நீ என்ன கற்றுக்கொண்டாய் அங்கு போய் என்று. பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிரம் நாமம் உள்ளிய ஆகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றும் ஓர் பொறுப்பு இலன் ஆகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண்புடைப்ப பிறையை ஏற்று அனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. அழ்வார் மங்களாசாசனம் திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற அழகிய சிங்கரை. பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாமம் பிரஹ்லாதனை பார்த்து கேட்கிறான் ஹிரண்யகசிப்பு, நீ என்ன குருகுலத்தில் என்ன கத்துண்டேன்னு சொல்லு. ஒன்று ரெண்டு கத்துக்கல, சஹசிர நாமமும் கத்துண்டேன்னு சொல்லி விஸ்வம் விஷ்ணு உஷக்காரன்னு ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிச்சு தானோ. ஆயிரம் நாமத்தையும் சொன்ன உடனே சாதாரணமாக ஒரு குழந்தை போய் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுன்னாக்கா நீ என்ன கத்துண்டன்னா நிலா நிலா ஓடிவா கத்துண்டன்னாக்கா அந்த அவ்வக்த மதுர வாக்கை கேட்கச்சு ஒவ்வொரு தகப்பனாரும் சந்தோஷப்படுவான். ஆனால் இந்த ஹிரண்யகசிப்போ தன்னுடைய நாட்டிலே
தன் பெயரை தவிர வேறு யார் பெயரையும் சொல்லி போற்றக்கூடாது என்கிற ஒரு ராஜ்யத்திலே எம்பெருமானுடைய திருநாமத்தை தன் பிள்ளையே சொல்லுகிறானே என்று கோபப்படுகிறானாம். அது கோபப்படுவதோடு மாத்திரமல்ல, என் எதிரிலே இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவதற்கு உனக்கு எங்கிருந்து வந்தது பலம் என்று கேட்கிறான் தன் குழந்தையை பார்த்து. அதற்கு பிரஹ்லாத ஆழ்வான் சொல்லுகின்றார், ந கேவலம் மே பவதஸ்ட ராஜன்னே சவை பலம் பலினாஞ்சாஹ பரேஷாம் பரேவரே மீ ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ என வசம் பிரணீதாஹ. ந கேவலம் மே பவதஸ்ட ராஜன்னு, அப்ப எனக்கு மாத்திரம் அந்த எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன் பலமல்ல, உனக்கும் தான் பலமாக இருந்திருக்கான் அவன் என்பதை சொல்லுகின்றார். இங்கு பட்டத்ரி நாராயணீயத்திலே நிருசிம்ஹாவதாரத்தில் ஒரு இரண்டு ஸ்லோகங்களிலே அத்தியுதமாக நமக்கு வழங்குகிறார். பிதா ஸ்ருண்வன் பால பிரகரமகிலம் த்வத்ஸ்துதி பரம் ருஷந்தா பிராகைதம் குலகதக கஸ்தே பலமிதி. அப்பா குருவாயூரப்பா அங்க நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். என்ன நடந்தது? பிதா ஸ்ருண்வன் பால பிரகர மகிலம் ஸ்துதி பரம். அப்பா கேட்கிறார், ஹிரண்யகசிப்பு கேட்குச்சு, நீ என்ன கத்துண்டு வந்தேன்னாக்க, கத்துண்டு வந்தது வேற எதையும் சொல்லையா, முழுக்க முழுக்க உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணுறதையே சொல்லி கத்துண்டு வந்தேன், இதை தான் கத்துண்டேன்னு சொன்னான். ஸ்ருண்வன் இதை கேட்க கேட்க அவனுக்கு அப்படியே கோபம் ஏறி போயிட்டான். அந்த கோபம் ஏறி போயிடுத்துனாக்கா கண்ணு மண்ணு தெரியாத அடிக்கிறதுன்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி குருடனாக ஆயிட்டானா. ஸ்ருண்வன் ருஷாந்தா, அப்படி குருடனாக போய் அவனை பார்த்து கேட்குறானா, குலகதக தேகா பலம். அப்பா இந்த குலத்துக்கே கோடாரியாக இருந்துருக்கிற குலகதக கஸ்தே பலம், உனக்கு யாரா பலம்னு கேட்குறானா. பலம் மே வைகுண்டா தவ ஜகதாஞ்சா பிசபலம். அப்பா எனக்கு மாத்திரமில்லை, எனக்கு பலமாக இருந்துருக்கிறது அந்த வைகுண்டம் தான். வைகுண்டம் எம்பெருமானுக்கு திருநாமம், ஆகையால் அந்த வைகுண்டம் தான் எனக்கு பலமாக இருக்கும். எனக்கு மாத்திரம் இல்லை, உனக்கும் அவன்தான் பலம். உனக்கு மாத்திரம் இல்லை, இந்த லோகம் மொத்தத்துக்கும் அவன்தான் பலமாக இருந்துருக்கான். பலம் மே வைகுண்டா தவ ஜகதாஞ்சா பிசபலம் சேவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயமகதீது. அவனே தான் இந்த மூன்று லோகத்துக்கும் பலமாக இருந்துருக்கான். மூன்று லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் வியாபித்து அவன்தான் இருந்துருக்கான். ஆகையால் அவன்தான் எல்லான்னு அந்த அப்பா எவ்வளோ கோபமாக இருந்தாலும் கூட, கோபமாக இருந்துருக்கிற அப்பா எதிர தைரியமாக சொன்னாராம் பிரஹ்லாதன். இதை கேட்ட உடனே கோபம் இன்னும் உச்சிக்கு ஏறிடுத்து ஹிரண்யகசிபுக்கு. அவன் கேட்குறான், அரே குவாசம் குவாசம் சகல ஜெகதாத்மா ஹரிரிதி. ஹே அரேன்னு சொல்கிற, டே பிரஹ்லாதா நீ சொன்னீங்க சகல ஜெகதாத்மா ஹரிஹி அப்படின்னு, எல்லா லோகத்துக்கும் அந்தராத்மாக இருந்துருக்க ஜெகத் ஸ்வரூபமாக இருந்துருக்கவன் எம்பெருமான் என்று சொல்கிறியே, ஹரின்னு சொல்கிறியே. இங்கே ஹரின்னு சொல்கிறதுக்கு ஹரின்னா பெருமாள்னும் பேர், ஹரின்னா சிங்கன்னும் பேர். ஹரிரிதி நீ சொல்கிறியே, அரே குவாசவ் குவாசவ், அவன் எங்க 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 அப்படின்னா, இப்படி சொல்லிண்டு பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கர வாழோ திதி சுதா, அப்படி வாழ வீசிண்டு அங்க ஒரு தூண் இருந்துருக்கான். அந்த தூணை எட்டி உதச்சுண்டே கேட்கிறானா, அவன் எங்க அவன் எங்க அவன் எங்கன்னு கேட்கிறானா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, பட்டத்ரி சொல்றார், அதுக்கப்புறம் என்னால சொல்ல முடியல அப்படின்னு. அத பஷாத் விஷ்ணோ நகிவதித்து மீசோஸ்மி சஹசா. ஒரு அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்தது.
அந்த நிகழ்வு என்னன்றதை என்னால் சொல்ல முடியல. கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம். அப்பா கிருபாத்மா கருணாமூர்த்தியாக இருந்துருக்கிற விஸ்வரூபியாக இருந்துருக்கிற அப்பா குருவாயிருப்பா, எனக்கு சுமூகமாக இருக்கும்படியாக பண்ணணும், நீ அனுகிரகம் பண்ணணும்னு இவர் பிரார்த்தனை பண்ணி சொல்லி முடிக்கிறார். என்னால் நிருசிம்ம அவதாரத்தை வர்ணனை பண்ண முடியலன்னு சொல்லி முடிக்கிறேன். ஆனால் ஆழ்வான் அங்கே வர்ணனை பண்ணுற அப்போ என்ன நடந்ததுன்றத பார்க்கணும். அது ஒரு காம்பீரியம். ஆழ்வானுடைய வார்த்தை சுந்தரபாகு ஸ்தவத்தில் ஆழ்வான் அருளி செய்கிற நவாயு உபஸ்பந்தே யயதுரதவாஸ்தம் சசிரவீ திசோ நஷ்யதே விஸ்வாஹ்யஜலதலஜல சாஜலகுலா நபஶ்ச பிரச்சோதி வதிதமபி பாதோ நரஹரோ த்வயி ஸ்தம்பே கம்பத்வபுஷி சதி ஹே சுந்தர புஜா. பார்த்தரா என்ன ஆச்சு அப்படின்னா, ந வாயு ஸ்பந்தேதன் அங்கஞ்ஞால மஞ்ச அங்கோர் ஆளறியாய். ஆழ்வார் அனுபவம் அழகிய ஞானமாக லோகம் மொத்தம் நடுங்க ஆரம்பித்தோம். எம்பெருமான் ஹே சுந்தரபுஜா தொய் நரஹரவு ஸ்தம்பே கம்பத்வபுஷி, நீ நரசிம்மனாக அவதாரம் பண்ணும்போது அந்த ஹிரண்யாசரனுடைய வீட்டில் ஒரு ஸ்தம்பத்தில் ஒரு பிரகாசிக்கிற ஒரு தோற்றத்தை அடைந்த பொழுது ந வாயு ஸ்பந்தே, காத்தெல்லாம் காத்தனுடைய சுபாவம் ஒரு இடத்துல இல்லாமல், அதாவது சலித்து கொண்டே இருக்கிறது தான் காத்தனுடைய சுபாவம். அந்த சலிக்கிறத மறந்து போயிடுதான். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதே தி சூரியா, இது உபனிஷத் சொல்கிற வாக்கியம். எம்பெருமானுடைய எம்பெருமானை கண்டு அவனிடத்தில் பயந்துண்டு தான் காத்து சலிக்கிறதாம். பீஷோதே தி சூரியா, சூரியன் ஒவ்வொரு நாளும் உதயமாறதும் அஸ்தமாறதும் ஒரு ருட்டீனில் அப்படியே இருந்துருக்கு. சூரியன் நினைக்கலாம் இல்லையா, ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி உதயமே ஆவானா இன்றைக்கி அஸ்தமிக்கே ஆவானா இப்படியே இருக்கலாம்னு நினச்சாக்கா முடியுமாண்ணா? முடியாது. அது எம்பெருமானுடைய கட்டளை, நீ இப்படி உதயமாக தான் ஆகணும் அப்படின்றது. அப்படி எம்பெருமான இடத்துல பயந்துண்டே காரியம் பண்ணுறது. இந்த நிருசிம்ஹ அவதாரம் பண்ணச்சே அந்த ரொட்டீன் எல்லாமே மாறி போயிடுதான். ந வாயு ஸ்பந்தே, அந்த வாயுக்கு சலிக்க வேண்டியது அங்கங்கே அசைய வேண்டியது மறந்து போய் அப்படியே இருந்துடுத்தான், அசைவில்லாமல் ஆயிடுத்தான் காத்து. அதவா சசிரவி அஸ்தம் யயது, சூரியனோ சந்திரனோ அஸ்தமிச்சது அஸ்தமிச்ச பிரகாரம் இருக்கிறது தான், சூரியோதயமே ஆகலையா? என்ன உதயமாறத்துக்கு உண்டான ஒரு பயமே, அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? சரி என்ன ஆச்சு அப்படின்னா, திசோ நஷ்யத்து, எதனா பார்த்தோம்னா இது கிழக்கு திக்கு மேற்கு திக்குன்னு திக்குலாம் சொல்கிறோமே, என்ன எந்த திக்கும் எதுவும் தெரியவே இல்லையா? திசோ நஷ்யத்து சாச்சல குலா விஸ்வஹாபி அச்சலா அச்சலத்து, பூமிக்கு அச்சலான்னு பேர். அச்சலான்னாக்கா அசைவில்லாதது அப்படியே இருக்க சலிக்காததுன்னு பேர். அது இந்த சலிக்காததாக இருந்துருக்கிற பூமியே கூட எல்லா மலைகளோட கூட அப்படியே ஆடித்தான், ஒரு அப்படியே ஒரு கம்பம். நபஶ்ச பிரச்சோதி, ஆகாசம் மேலே தானே ஆகாசம் இருக்கும், எந்த சமயத்துலேயும் ஆகாசம் கீழே விழவே விழாது. ஆனால் இந்த நிருசிம்ஹாவதாரம் பண்ணுற சமயத்தில் பார்த்த உடனே ஆகாசம் அப்படியே விழுந்து சமுத்திரத்தோடு ஒன்றா சேர்ந்துட்ட மாதிரி ஆயிடுத்தான். அது மாத்திரம் இல்லை,
பாதோபி க்வனிதம், அந்த சமுத்திர ஜலமும் கூட அப்படியே கொதிப்படைஞ்சு போயிடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு நரசிம்ஹாவதாரத்தின் போது பார்த்தோம்னா ஒரு நிகழ்ச்சி, லோகமே பயப்படுற மாதிரி ஆயிடுத்தான். இந்த பயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பண்ணுற பயம் இது. லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் பயப்படுறாரு. இது நல்லதுக்கா அல்லது இது விபரீதத்துக்கா, எதுக்கு இப்படிப்பட்டது ஏற்பட்டதுன்னு தெரியலையேன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமா. இதுதான் நரசிம்ஹாவதாரத்தில் நடந்த நிகழ்ச்சி. இந்த நரசிம்ஹாவதார நிகழ்ச்சியை ஆழ்வார் அருளி செய்கிறார். ஞாலம் அஞ்ச அங்கு ஓர் ஆளறியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கணாளியிட்டிரைஞ்சும் சிங்கவேள் குன்றமே. இந்த லோகமே பயப்படுற மாதிரி இருந்துருக்கு. அந்த இடத்துல பிரகலாதன் எம்பெருமான் இருக்கின்றான் அப்படின்னு சொன்ன அதே இடத்துலையே அவருக்கு சமமாக யாருமே இல்லாததாக, ஒப்பற்றவராக, நரசிம்மமாக அந்த இரணியன் சீறி புறப்பட அந்த இடத்துல நரசிம்மனாக எம்பெருமான் அவதாரம் பண்ணார் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். அப்பேற்பட்ட நரசிம்மாவதாரத்தினுடைய ஒரு பெருமையை எங்கு சொல்லுகின்றோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.